ஐயா அப்போ தான் வந்து இந்த புக்கு தமிழில் எழுதியிருந்தார். அப்புறம் வந்து கவலைகள் அனைத்தும் தீர்வு வந்து எழுதி முடிச்சிருந்தார் கையில். என்ன பிரச்சனை சொல்லுங்க இல்லைங்க, ஒரு பிரச்சனை மனசில் வருது, இந்த பிரச்சனை தானாக வருது, நானாக கொண்டுருல அப்படின்னு சொல்லி அதை சொல்லி சொல்லி தான் அனுப்பணுமாங்கய்யா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். இப்போ நீங்கள் சொல்லி சொல்லி அனுப்புகிறீங்களே அது தானாக வருதா இல்லை நீங்களாக கொண்டு வந்தீங்களான்னு கேட்டார். ஒரே கேள்வி தான் ஐயா, அது தானாக வந்தால் அதையும் விட்டுருங்க, நீங்களாம் எதையுமே கொண்டு வர தேவையில்ல, சொல்லி சொல்லி தான் அனுப்பணும் இல்லை. அது வந்து எது வருதோ மனசில் பொறுத்தவரும் வரக்கூடிய உணர்வுகள் எண்ணங்கள் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் கிடையாது, அது வந்த விட்டு தான் நமக்கே தெரியுது. எப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு கோபம் வருதுன்னா கோபம் வந்த விட்டு தான் வந்ததே எனக்கு தெரியுது, தெரிஞ்சு விட்டு தான் நம்ம வந்து வேணாம் முடிவு பண்ணுறேன் அப்படிங்கிறத சொன்னார். ரொம்ப கரெக்டிங்க சொல்லி விட்டாச்சு. அப்போ உள்ளே சும்மா இருக்கணுங்கிறது மட்டும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, சரி அகத்தில் சும்மா இருக்கணும், வெளியே வேலை செய்யணும் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், வெளி அகத்தில் சும்மா இருக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணேன், நிறைய முயற்சி வந்து ரொம்ப முயற்சி பண்ணி தோத்துட்டேன். தோத்துட்டு அப்புறம் ஐயா கிட்ட போய் கேட்டேன், அதுக்கு பதில் கிடைச்சி விட்டு தான் எனக்கு வந்து சிரிப்பே வந்துருச்சு. ஆனால் வேலையே இல்லையா உள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அகத்தில் சும்மா இருங்க அப்படிங்கிறோம், நானே என் ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுங்களேன், சும்மா இருங்கன்னா சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. சும்மா இருக்க நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, சும்மா இருங்கன்னா அப்போ எதுவும் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணணும், அடுத்த குவஸ்டின்ஸ், எதுவும் பண்ணாமல் இருக்க நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படியா, அப்போ எதுவுமே செய்யாமல் இருக்க நான் என்ன பண்ணணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதையோ ஒன்று செஞ்சு செஞ்சு பழகிட்டதுனால மனசில் சும்மா இருக்கிறதும் நம்ம முயற்சியால் ஏதோ செஞ்சு சும்மா இருக்கணுமாட்டுறது நம்ம நினச்சிட்டோம். அப்புறம்தான் ஐயா சொன்னார், ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சிக்கிறதுனால வரக்கூடிய விளைவு தான் நம்ம சும்மா இருக்கிறது. இப்போ இங்கே இருந்தானே வாசப்படி இருக்குது, ஈஸியாக வெளியே போயிடலாம். நான் இந்த பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, இந்த பக்கம் வாழ் இருக்கு, நான் போய் இந்த பக்கம் போக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, அது என்றைக்குமே முடிவு வராது. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணாலும் இந்த பக்கம் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதே விட்டுருவோம் நான். அப்புறம் என்னாச்சுன்னா, அப்போ வந்து சங்கல்பம் எடுக்கணுமா, நான் வந்து அகத்தில் எதுவும் இல்லை, நான் அகத்தில் எதுவும் செய்ய மாட்டேன், சங்கற்பம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, ஆட்டோ சஜஷன் சொல்லிட்டு எதுவுமே தேவையில்லை. சரி நான் இன்னொரு சந்தேகம் கூட வந்துச்சு, நம்ம நினைக்கிறது மறந்து போயிடுமா புரிதல். இப்போ நான் இங்கே உட்காந்தா மூணு நாள் கிளாஸ் இருந்துச்சு, இதையே பற்றி பேசிட்டு இருந்தாலும் ஞாபகம் இருந்துச்சு, வீட்டுக்கு போய் தொழிலுக்கு போயிட்டேன், குடும்பத்தில் டூர் போகிறாங்கலாம் வரேன், மறந்துட்டா அப்படின்னு ஐயா என்ன சொன்னார், ஒன்று புரிஞ்சா புரிஞ்சது தான், இப்போ இந்தாண்ட டோர் இல்லைங்கிறத நான் மறந்துடுவேன், நான் நெருப்பு ஒரு தடவை சுட்டுட்டாவே அடுத்து சுடாதுன்னு சொல்லிட்டே இருக்கணுமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எப்போ நமக்கு வந்து நீங்கள் சப்போஸ் உங்களை அறியாமையே போராட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ தாட்டில் ஒன்று நினச்சி ஒரு கோபம் வந்துச்சு, இது நம்ம கையில் எடுக்க தேவையில்லன்னு விட்டுட்டேன், ஃப்ரீ ஆகிட்டேன், ஆனால் மறந்துட்டு ஒரு அரை மணி நேரம் போராடிட்டேன், அரை மணி நேரம் கழித்து தான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு வச்சுக்கோங்க, எப்போ நமக்கு ஞாபகம் வருதோ அப்போ தான் நம்ம ரெஸ்பான்ஸ் எடுக்கணும். இந்த அரை மணி நேரமாக நம்ம போராடினது கூட தாட்டாக வச்சுக்கோங்கிறார் ஐயா. தாட்டு அரை வினாடி தானே சொல்கிறீங்க, ஆமாம், ஆனால் நீங்கள் உங்களை அறியாமல் போராட்டிட்டீங்கன்னா கூட அதுவும் தாட்டாக வச்சுக்கிங்க, எப்போ உங்களுக்கு தெரியுதோ அப்போ அதுலேருந்து கை எடுத்துட்டா போதும் அப்படிங்கிறாரு. இல்லைன்னு வச்சுங்க, நம்ம இந்த அரை மணி நேரம் இப்படி போராடிட்டீங்கன்னு கில்ட்டி தேவையில்லைங்கிறாரு, கில்ட்டி வந்துச்சுன்னா மறுபடியும் போராடுவீங்க, மறுபடியும் போராடுவீங்க. ஆனால் அரை மணி நேரத்தில் வந்து இப்போ எனக்கு தெரியுது, இப்போ நான் விட்டுட்டேன், அப்படி விட்டுட்டிங்கன்னா அடுத்ததும் வரும், போராடுவீங்க. அந்த அரை மணி நேரங்கிறது 20 நிமிஷமாக இருக்கும், அதுக்கப்புறம் 20 நிமிஷங்கிறது 15 நிமிஷமாக மாறும். எப்படி ஒரு ஃபேன் இருக்குது, நம்ம வந்து சுவிட்சை வந்து ஆஃப் பண்ண சொல்கிறாங்க, ஆஃப் பண்ணிட்டோம் அப்பயும் சுற்றுது, ஓ தெரியாமல் போட்டோம்னு மறுபடியும் ஆன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கிங்க, சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், அது சுற்றி நிற்கிறதுக்கு நேரம் ஆகும், அதனுடைய டூரேஷன் இருக்குது, அதை மட்டும் புரிஞ்சுட்டா போதும். நீங்கள் வந்து நம்மளாக வில்ஃபுல்லாக நீ உள்ள போராடமாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னாரு. எனக்கு ஒன்று பயம் வந்துச்சு, ஏங்க இப்போ நம்ம இந்த எல்லாமே ஃபுல்லோல் விட்டுட்டா எனக்கு எந்த உணர்வுமே இல்லாமல் போயிடுமா. ஒருத்தர் கேட்டார் இப்போ கூட கேள்வி, அது இந்த ஒருத்தவங்க மரியாதை வருது, ஒருத்தவங்க மேலே பாசம் வருது, குழந்தைங்க நட்புறவுலாம் வருது, இது எல்லாமே அகத்தில் தான் வருது, அதுவும் இல்லாமல் போயிடுமா, எதுவுமே இல்லாமலாம் போகவே போகாது. இப்போ என்ன உணர்வு இருக்குதோ அந்த உணர்வு அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணும்போது டென்ஷன் ஆகுது, பிரச்சனை பரபர போகிறது, ஒரு டைம் ஷெட்யூல் ஒரு மாதத்தில் முடிக்கணும்னு ஒரு ஆர்டர் எடுத்துட்டேன், எடுத்த ஆர்டர் வந்து எவ்வளோ சப்ளை சொதப்பிட்டான், எனக்கு ஒரு 20 நாள் ஆகிடுச்சு, இன்னும் 10 நாள் தான் இருக்குது, அப்போ டென்ஷன் ஆகி சத்தம் போடுறேன், என்ன பண்ணுறதுன்னு புரியல, பல சிறந்த நிலைமை இது.
டென்ஷன் வந்து சிரமப்படுதேன், டென்ஷனே வரக்கூடாது டென்ஷனே வரக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருந்தேன். சரி புரிஞ்சிட்டேன், டென்ஷன் இல்லாமல் போச்சா? இல்லை, அப்பயும் எனக்கு 20 நாள் ஆயிடுச்சு டென்ஷன் வருது. நான் டென்ஷனை நிர்வாகம் பண்ணலை, நான் பண்ணது இந்த டென்ஷனை பயன்படுத்துனதுனால இன்னும் 10 நாள் தான் இருக்குது இந்த ஆர்டர் முடித்தவங்க. இமீடியட்டாக மறுபடியும் அந்த சாம்பிளை விட்டுட்டு அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஒருத்தன், அதை நிறுத்திட்டு புதுசாக அவன் ரெடி பண்ணி வேற ஒரு சப்ளையர்கிட்ட கொடுத்து எக்ஸ்ட்ரா வேஜஸ் கொடுத்து சீக்கிரம் 10 நாளில் முடிச்சு தரேன். ஸோ அந்த டென்ஷன் இருந்ததுனால தான் அந்த வேலையை என்னால் முடிச்ச முடிஞ்சு, எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு, எனக்கு அடுத்த ஆர்டர் எனக்கு வருது. அவன் என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல எது எந்த சூழ்நிலையும் முடிச்சு கொடுக்குறாங்க அவன் அப்படின்னு அடுத்த ஆர்டர் கொடுக்குறான். எதையுமே நிர்வாகம் பண்ணுறதுக்கு இந்த மன உணர்வுகளை பயன்படுத்தி நிர்வாகம் பண்ணலாம், எது இல்லாமலாம் போகாது. மன உணர்வை சரி பண்ண தேவையில்லை, மன உணர்வை சரி பண்ணணும், டென்ஷனை நிர்வாகம் பண்ணு நினச்சோம்னா புற வேலையை விட்டுருவோம். கோபமே வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அந்த உணர்வை நிர்வாகம் பண்ண தேவையில்லை, அதை பயன்படுத்திக்கலாம். அதுதான் ஐயா என்ன இன்னொரு ஈஸி மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம காரில் போகிறோம், கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன், ரியர் வியூ மிரர்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன எப்பயாவது ஏதாவது காட்டாத நேரம் எதாவது இருக்கா, இமேஜ் காட்டாத நேரம் எதாவது இருக்கா? எனி டைம் அது ஒரு இமேஜ் வந்துகிட்டே தான் இருக்கும், அதுதான் மனசு, அது எனி டைம் வந்துகிட்டே தான் இருக்கும். நாம் தேவைனா பார்க்கலாம், எப்போ தேவை சைடு வாங்கும்போது சைடு வாங்கணுமா பார்க்கலாம், இல்லை பிரேக் அடிக்கும்போது பின்னாடி வண்டி வருதாங்கிறது பார்க்கலாம். புழுத போய் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முன்னாடி போட்டு விட்டுருவோம். அது மனசுங்கிறது அதுதான், நாம் வந்து தேவைனா மட்டும் மனசை பயன்படுத்திக்கலாம், மற்ற நேரத்தை மனசை பயன்படுத்த தேவையில்ல. அது காட் இது நம்ம தாட்டே வராமல் போயிடுமா அன்மேட்டு அப்படிலாம் கிடையாது. ஆனால் தியானங்கள் யோகங்கள்லாம் பண்ணும்போது சில ஸ்டேட்டில் வந்து தாட்டு நின்று போயிடும். அப்படி தாட்டு நின்று போனால் கோயம்புத்தூர் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எல்லா இதுவும் பண்ணி தாட்டு நின்று போயிடுச்சு. தாட்டு வந்துட்டு இருந்தவரும் நிறைய பிஸ்னஸ் பண்ணார், நல்ல நாள் நிறைய கற்பனைகள் சிந்தனைகள்லாம் வச்சு புது புது யுக்திகளை கையாண்டார். தாட்டு நின்று போன விட்டு யுக்திகள் வரதே நின்று போச்சு அவர். அது இயல்பாக வந்துட்டு தான் இருக்கும், அதை பயன்படுத்துகிற டெக்னிக் தான் நமக்கு வேணும். இன்னொரு ஈஸியாக வித்து என்னென்னா, இந்த மனசுங்கிறது கடவுள் கொடுத்த கருவி அப்படின்னு வச்சுக்கிங்க. கடவுள் கொடுத்த கருவியில் என்றைக்குமே ரிப்பேரே ஆகாது, அது நல்லா தான் இருக்குது, அதை நம்ம ரிப்பேர் பண்ணுறவால நமக்கு வேண்டவே வேணாம். அந்த கருவியை பயன்படுத்திக்கலாம், மனசை நம்ம பயன்படுத்தலாமே தவிர அதை ரிப்பேர் பண்ணுற வேலையோ சரி பண்ணுற வேலையோ நமக்கு கிடையவே கிடையாது. எப்படி பயன்படுத்துறது? தேவைனா பயன்படுத்தலாம், அது எதை வேணாலும் காட்டுட்டோம், தேவைனா பயன்படுத்தலாம், தேவைனா விட்டுட்டு போயிடலாம். அது எப்படி விட்டுட்டு போகிறதுன்னு சில பேர் கேட்குறாங்க. ஏங்க புறக்கணிக்கிறதுங்கிறீங்க, புறக்கணிக்கிறதுனா என்ன பண்ணுவோம்? ஏன்னா நம்மளும் கேள்வி கேட்குறதுல நிறைய அப்படியே கேட்குறாங்கல்ல, கண்டுக்காமட்டுக்கிறதுனா என்ன? நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து ஐயா ஒரு தடவை சொன்னாங்க, என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒருத்தங்க காலிங் பில் அடிக்கிறாங்க, நம்ம வந்து கதவை திறந்து என்னன்னு பார்த்தோம், என்னங்க யார் என்னன்னு கேட்டோம். சரி இதே பக்கத்து வீட்டில் காலிங் பில் அடிக்கிறாங்க, நம்ம கதை கேட்குது, நம்ம போய் பார்ப்போமா? எதுவும் பார்க்க மாட்டோம், கேட்க மாட்டோம். அது மாதிரி உங்களுக்கு புறத்துக்கு தேவையில்லாத சிந்தனையோ உணர்வோ வந்தால் அது பக்கத்து வீட்டு காலிங் பெல் நினச்சிக்கிங்க, அது கண்டுக்காக விட்டுருங்க, அப்படி விட்டுடலாம். அடுத்தது இந்த இன்னொரு நான் சப்ஜெக்ட் பேசும்போது எல்லாருமே கேட்டாங்க, இந்த நான் வந்து நான் எப்படி நிர்வாகம் பண்ணுறேன், நான் நிரந்தரமாக இல்லையா? இதெல்லாம் சில பேர் நிறைய கேள்வி கேட்டாங்க. உண்மையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு கோபமோ இல்லை பயமோ வந்தால் இது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல, அது முட்டாள்தனம் அப்படிங்கிறது எப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போலாம் நீங்களாம் யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பேரை சொல்கிறோம், நம்ம ஊரை சொல்கிறோம், அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்குள்ள நான் ஒருத்தர் இருக்கிறான்ல, ஒரு உணர்வு இருக்குல்ல, நான்ங்கிறது உங்கள் உருவத்தையோ உங்கள் பேரையோ சொல்லலை, உள்ளுக்குள்ளார நான் இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அதை தான் நான் பேசுகிறேன் நான். இப்போ நீங்கள் யார் இப்போ இந்த யார் அப்படின்னா, இப்போ வந்து இரவு நேரத்தில் ஒருவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பவர் நீங்கள் எல்லாமே. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் போயிட்டு உங்கள் குழந்தைங்கள பார்க்குறீங்க, உங்கள் குழந்தைங்கள பார்க்குற சமயத்தில் நீங்கள் என்ன ஆகிடுவீங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு பெற்றோர் ஆகிடுவீங்க. அப்போ நீங்கள் பெற்றோர், அப்போ அனுபவம் மாறும். இப்போ உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க, உங்கள் அப்பாவை பார்த்தோன்னு அப்பா அப்படிங்கும்போது நீங்கள் மகன் ஆகிடுவீங்க. அந்த இடத்துல மகன் சொல்ல தேவையில்லை, இன்டைரக்டாக மகன் ஆகிடுவீங்க. உங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஆஃபீஸில் போய் உங்கள் சக ஊழியர்களை பார்க்கும்போது நீங்கள் சக ஊழியராக மாறிடுவீங்க. நம்ம பார்க்குற காட்சிக்கு தகுந்த மாதிரி உள்ளே வந்து நான் வந்து மாறிக்கிட்டே இருக்கு, புறக்காட்சிக்கு தகுந்த மாதிரி நான்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ நான் வந்து நிரந்தரமாக இல்லை. எப்படி இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தர் மார்க் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் 50 மார்க் வாங்கியிருக்கேன், நான் 60 மார்க் வாங்கியிருக்கேன்னா 100க்கு 60 100க்கு 50ன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி உங்களை வந்து நீங்கள் மகனை பார்க்கும்போது அப்பா வேறுறீங்க,
அப்பாவை பார்க்கும்போது நீங்கள் மகன் ஆயிடுறீங்க. கணவன் மனைவியை பார்க்கும்போது மனைவியாக பார்க்கும்போது கணவனாக தெரிகிறாங்க, மனைவி கணவனை பார்க்கும்போது மனைவியாக தெரிகிறாங்க. ஸோ நம்ம எதை பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த ஒரு அனுபவம் உள்ள ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு அனுபவம் வந்துடுது. அப்போ ஒரு அனுபவம் வரும்போது அந்த அனுபவத்துக்கு தகுந்த ஒரு அனுபவிப்பவன் வந்து உள்ளே வந்துடுறான். ஓகேங்களா? இதுதான் இந்த இதை புரிஞ்சுக்கங்க. இதில் டவுட் இருந்தால் கூட கேளுங்க. இப்போ என்னென்னா, நமக்கு ஒரு கோபம் வருது. கோபம் வந்துட்டு கோபம் வந்ததை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். நம்ம அதில் எரியாமல் தான் கோபம் வருது. ஃபஸ்ட்டு வந்ததை ஐடென்டிஃபை பண்ணும்போது நீங்கள் கோவப்பட்டோன்னா அவங்கள ஃபீல் பண்ணுறீங்க. கோபம் வந்ததுனால கோவப்பட்டோன்னா ஃபீல் பண்ணுறீங்க. இந்த கோவப்பட்டவன் தான் என்ன நினைக்கிறான், அந்த கோபம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். இவன் அப்பாவாக இருந்தவன் நினைக்கல, அலுவலில் சக ஊழியர்களும் நினைக்கல. இப்போ அவன் நினைக்கிறவன் வந்து கோபம் என்ற அனுபவம் வந்ததால் கோபப்பட்டவன் என்ற அனுபவம் அனுபவிப்பவன் வந்திருக்கிறான். அந்த கோபப்பட்டவன் தான் எனக்கு வந்து இந்த கோபம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ பயம் வருது. பயம் வந்தது எப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அப்போவே வந்து பயப்பட்டவன் அப்போ தான் வரான். இன்னொன்று உள்ளே வந்து ரெண்டே கிடையாதுங்க, ஒன்று தான் இருக்குது. ஒரு உணர்வு தான் கண்டினியூவாக வந்துட்டுருக்கு, ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்குது. ஃபஸ்ட்டு கோபம் வருது. கோபம் வந்து முடிகிற தருவாயில் கோபப்பட்டவன் வரான். அப்போ தான் கோபத்தை ஐடென்டிஃபை பண்ணுறான். அப்போ கோபப்பட்டவன் அங்கே வரான். கோபப்பட்டவன் என்ன பண்ணுறான், முடிந்து போன கோபத்தை தான் வேணாம், எனக்கு கோபம் வரக்கூடாது, எனக்கு கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எப்போ கோபப்பட்டவனும் ஆறானோ அந்த சனமே கோபம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு கோபப்பட்டவன் வந்து அந்த நிழல் வந்து ஆக்சுவலாக வந்து கோபங்கிறது நிஜம், கோபப்படுபவன் என்பவன் நிழல். அவன் வந்து கோபத்தினால தான் கோபப்பட்டவனே வந்திருக்கான், பயத்தினால தான் பயப்பட்டவனே வந்திருக்கான், பொறாமைனால தான் பொறாமப்பட்டவனே வந்திருக்கிறான். ஆனால் இந்த பொறாமப்பட்டவனும் கோவப்பட்டவனும் தான் பொறாமை வேணாம் கோபம் வேணாம் அப்படின்னு சொன்னான். யார் அவனை சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாதுங்க. அந்த நான்கிறவனே பார்த்தீங்கன்னா அந்த அனுபவத்தினால வந்தக்கூடிய அனுபவிப்பவன் தான் வந்திருக்கான். ஆனால் அவன் தான் அந்த அனுபவம் வேணாங்கிறான். இது என்றைக்காவது முடிவு கூறுமா? இந்த முடிவு இது முட்டாள்தனமான விஷயம் தானே. இது எப்போ கோபம் ஃப்ளோவில் போயிடுதோ அப்போயே நம்ம ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கும்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது கோவப்பட்டவனும் ஃப்ளோவில் போயிடுவான். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே புற வேலைகளை நிர்வாகம் பண்ணுறதுக்காக தான் வருதுன்னு தெரிஞ்சிட்டோம். அதை தேவைக்கு புற வேலைக்கு பயன்படுத்திட்டோம்னா அது புற வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கு உதவிக்கு வந்த உணர்வும் ஃப்ளோவில் போயிடும். அந்த உணர்வுடைய உணர்வப்பட்டவனும் அவனும் போயிடுவான். இது போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரவாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை புரிஞ்சிட்டோம்னா நம்ம போராடவே மாட்டோம். இதான் அந்த நான்ல புரிஞ்சிக்கும் போது கண்டிப்பாக இந்த உதாரணம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருக்காங்க அப்போ பேசுனதில்ல, ஈஸியாக புரியுதா? இப்போ இப்போ இது எப்பயுமே நம்ம ஒரு எந்த உணர்வு வேணாங்கிறோமோ அது முடிஞ்சு விட்டு தான் வேணாம்னு சொல்கிறோம் நம்ம. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முகம் பார்க்குற கண்ணாடியை பார்த்து சண்டை போகிற மாதிரி, டேய் போடா போடான்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி, நாம் போனால் அது போயிடும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை பார்த்துட்டு சண்டை போட்டு சண்டை என்றைக்கு முடிவு வரும், முடிவுக்கே வராது. ரெண்டாவது, இந்த இறைநிலை அடைகிறதுன்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சுருக்காங்கல்ல, இறை அப்பா அம்மா பார்க்குறவனா ஃபீல் பண்ணுறோம். ஆமாம், அது அதுலேயும் டிவிஷன் இருக்குது, அதுலேயும் டிவிஷன் இருக்குது. சனத்துக்கு சனம் மாறிட்டு தான் இருக்குது. இந்த போராட்டங்கிறது மிகப்பெரிய, நம்ம நீங்கள் போராட்டம், நீங்கள் இந்த கையை பிடிச்சிட்டு இந்த கையை இழுத்துட்டு இருக்கிறீங்க, இந்த கையை விடமாட்டேது விடமாட்டேது நீங்களே சொல்லிட்டு இருக்கிறீங்க. நமக்குள்ள பிரச்சனையே என்னன்னா, நமக்குள்ளே நம்ம முரண்படுறது தான். நீங்கள் உள்ளே வந்து முரண்படலை அப்படின்னா நம்ம வெளியே எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் உள்ள கிடையாது. வெளியே வந்து எல்லாமே ஃப்ளோவில் ஆகிடும். கண்ணாடி பார்த்து சண்டை போடுறதா தான். அடுத்து இந்த இறைநிலை இறைநிலைங்கிறாங்கல்ல, எல்லாமே இறைநிலை தான், நாமளும் அதனுடைய அம்சம் தான். எப்போ நீங்கள் அடையணும்னு முயற்சி பண்ணுறீங்களோ அப்போ தான் அதை விட்டு விலகிடுறீங்க. நாம் சைலண்ட்டாக இருந்தால் நாம் வேறு அது வேறையே கிடையாது. இப்போ நம்ம என் முதுகு பார்க்கணும்னு நான் முயற்சி பண்ணோன்னா சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அது தீர்வே கிடையாது. சரி போட முடியலான்னு விட்டனா நான் வேறு, என் முதுகு வேறு கிடையாது. அதே தான் இறைநிலையுமே, அதுதான் எல்லாமே இருக்குது. அந்த அந்த ஆன்மாவை பார்க்கணுங்கிறத தேவையே இல்லை. நம்மகிட்ட இருக்கிற ஆப்ஷனே வந்து நமக்கு தகுதி, அது என்னென்னா அதனுடைய நம்முடைய பேஸே அதுதான். ஒரு லைட்லேருந்து வெளிச்சம் வருது, இந்த வெளிச்சம் போய் லைட் அடையணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஆனால் இறைவனுடைய வெளிப்பாடு தான் நம்ம எல்லாருமே. வெளிப்பாடு வந்து மூலத்தை அடையணுங்கிறது ஒன்றுமே கிடையாது, அது விட்டாவே போதும். அதுவும் மூலத்தினுடைய ஒரு ஒரு அங்கம்தான் அது. வெளி அந்த ஒளிங்கிறதும் மூலத்தினுடைய அங்கம்தான், அவ்வளோதான். இதை புரிஞ்சுட்டா நம்ம போதும். இதை வந்து இன்னும் வேற ஆங்கிளில் சொல்லலாம், நீ வந்து சொல்லு.
இப்போ ஜெயமணி இறைநிலை அனுபவத்தை சொன்னார்ல, இப்போ நம்ம வந்து ரொம்ப நாளமாக என்ன நினச்சிட்டு இருந்தோம், இறைநிலையை அடையணும் அப்படிங்கிறது தான் எண்ணத்தோட ஒரு முயற்சி. ஆக்சுவலாக நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இறைநிலை அடைஞ்சால் நம்மளது எல்லாம் சால்வ் அப்படிங்கிறது தான், மெய்ப்பொருள் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுதான் எல்லாருடைய இது. சரி, நம்ம முதல்ல அடையணுமான்னு தெரிஞ்சுக்கிட்டா அடையணுமா வேணாமாங்கிறது அடுத்தது. இப்போ நம்ம உடம்புங்கிறது நம்ம பார்த்தோம்னா, உடம்புங்கிறது செல்களோட தொகுப்பு தான் உடம்பு, அப்படிதான் பொருள். நீங்க வந்து நம்ம உடம்பு வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்ல ஜூம் பண்ணி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும், கட்டம் கட்டமா செல் இருக்கும். இன்னும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு செல்லுக்கும் அடுத்த செல்லுக்கு இடையில கேப், வெட்டிடம், சயின்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்பேஸ் தான், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துருக்கிறோம், இந்த உடம்பு என்ன, செல்களின் கூட்டு தொகுப்பு தான் இந்த உடம்பு. ஒவ்வொரு செல்லுக்கும் இடையிலையும் கேப் இருக்கு. இப்ப என்ன சுத்தி வெளியே என்ன இருக்கு, கேப் தான், அதே வெளிதான், ஸ்பேஸ் தான் இருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா, வீட்டில் நம்ம சல்லடை வச்சிருக்கோம்ல, சலிக்கிற சல்லடை, அந்த சல்லடை இப்படி நிறுத்துறீங்கன்னு வச்சுங்க, கட்டம் கட்டமா இருக்குது. இந்த ஒயர் தான் செல்லு, ஒயருக்கு நடுவில் கட்டம் கட்டமா இருக்கிற கேப் தான் ஸ்பேஸ். ஒயருக்கு இந்தாண்டி இந்தாண்டி இருக்கிறது ஒரே ஸ்பேஸா, ரெண்டா? நமக்கு உள்ள இருக்கிற கேப்ஸ்ங்கிற இறை நிலையும் வெளியிருக்கிற மெய்ப்பொருள்ங்கிற இறைவெளியும் ஒன்னா வேறையா? ரெண்டே கிடையாது, இருக்கிறதே ஒண்ணுதான். இதுல எது எதை அடையிறது, நம்ம இருக்கிறதே அழுதானே இருக்கிறோம். நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது சல்லடை இருக்குது, சல்லடையில் இருக்கிற அந்த ஒயர் தான் செல்லுன்னு வச்சுக்கிங்க, மீதி எஞ்சி இருக்கிறதெல்லாம் ஏகமா இருக்கிற ஒன்னா ரெண்டா? இதுதான் குவெஸ்டின், ஒண்ணுதான். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம், இதுல இருந்து அதை அடையிறது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய முயற்சி இருக்கு. இருக்கிறதே ஒண்ணு இருந்துட்டு ஒண்ணு எப்படி அடைய முடியும்? அதான் இங்க இருக்கிறதே ஒண்ணுதான், ஒண்ணு வந்து அடையறதுக்கு, இறைநிலை அடையிறதுங்கிறதே ஒண்ணு, அடையிறதுங்கிறது என்னைக்குமே நடக்காத ஒண்ணு, இருக்கிறதே இறைநிலை தான் இருக்கிறோம், அவ்வளவுதான், கரெக்ட். இப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இறைநிலை தான் எல்லா போலும் இருக்குது. இப்ப இன்னும் நல்லா பாத்தீங்கன்னா, நீங்க இந்த யூடியூப்ல கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ஒருத்தன் வந்து படுத்திருக்கான், அவனை வந்து மேல ஜூம் பண்ணிட்டு போறாங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஊரோட எல்லாம் தெரியுது, அப்படியே அதுல இருந்து ஜூம் பண்றாங்க, ஒரு அப்படியே ஜூமிங் பண்ணி போகும்போது பூமி இருக்குது, அப்புறம் அப்படியே பால்வெளி, கேலக்சி, அது நமக்கு தெரியும், அதெல்லாம் அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு கடைசியா லாஸ்ட் வந்து எதுவும் சொல்ல முடியாத ஒரு வெட்டிடம், ஒரு கருப்பு, அதுதான் லாஸ்டா முடியுது. அப்படியே ஜூம் பண்ணி உள்ள வந்து நம்ம கையை ஜூம் பண்றாங்க, செல்லு, அதுக்கப்புறம் கேப்பு, நியூக்ளியஸ், அப்படியே உள்ள போயிட்டே இருந்தா கடைசியா ஆர்என்ஏ, டிஎன்ஏ அதெல்லாம் பிரிச்சு அப்படியே உள்ள போனா கடைசியா வந்து அங்கேயும் ஒரு கட்டத்துக்கு மேல பிரிக்க முடியாம அதே பிளாக், அந்த இதுதான் லாஸ்ட். அதுவும் நம்மளும் வேற வேற இல்லை, ஒன்னேதான். அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கிறதுன்னா எல்லாமே ஒண்ணுதான், அதெல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. நாமளும் இயற்கையும் வேறு வேறே முதல்ல கிடையாது, இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் நம்மளும் அதுவும் ஒன்றுதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்களை எப்பயுமே நீங்க வந்து கம்மியாவே நம்ம இட போட்டுக்க வேண்டிய அவசியமே முதல்ல கிடையாது. நானும் இறைநிலை தான், நீங்களும் எல்லாருமே இறைநிலை தான், யாரும் வேறுபட்டதே கிடையாது. வெளியிருக்கிறது நம்மளும் ஒன்னே ஒன்றுதான், எல்லாமே ஒன்றுதான். இடையில என்னன்னா, செல்லு மட்டும் ஒரு தொகுப்பா வாழ்றதுக்காக ஒரு பஞ்சபூத தொகுப்பா உருவாக்கியிருக்கு, மற்றபடி வேற எந்த டிஃபரன்ஷியலுமே நம்மகிட்ட கிடையாது. இது புரிஞ்சுக்கிட்டோம்னா, பரமாத்மா ஜீவாத்மா எல்லாம் ஒண்ணுதான். ஜீவன்கிறது நம்ம உயிரோடு இருக்கும் போது ஒரு வித்தியாசம் வேணும் இல்லை, இல்லைன்னா நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவ்வளவுதான். இப்ப இதை புரிஞ்சதாட்டி மெய்ப்பொருளா இருந்துட்டு மெய்ப்பொருளை தேட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, தேவையற்ற தேடுதல் வந்து அங்கே ஆஃப் ஆயிடுது. இது ஒண்ணு. இப்ப வந்து இந்த கண்ணாடி உதாரணத்தை சொன்னேன், ஜெயமணி, இப்ப பாத்தீங்கன்னா கண்ணாடியில ஒரு சும்மா ஒரு கதை மாதிரி, இப்ப அடுத்த கதை அதுதான் ஜென் கதையா வரப்போகுது, இருந்தாலும் முன்னாடி சொல்றேன். ஒரு இளைஞன் வந்து தன்னுடைய முகத்துல ஒரு நாலஞ்சு முகத்துல வடு இருக்கு, அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல காயம் ஆயிருக்கு, வடு நல்ல தழும்பு, மூணு நாள் தழும்பு இருக்கு. அவன் என்ன பண்றான், அதனால அவனுக்கு வந்து தன் அழகு போயிடுச்சுங்கிற ஒரு மனக்கொதிப்பு அவனுக்கு பயங்கரமா இருக்கு. அந்த மனக்கொதிப்புல இருந்து விடுபடணும்னு கடுமையா முயற்சி பண்றான், அமைதியாகிறதுக்காக தியானம் பண்ணி பார்க்குறான்,
ஏதோ எல்லா ட்ரையும் ஆன்மீகத்தில் இருக்கிற அத்தனை ட்ரையும் பண்ணுறான், ஒன்றும் ரிசல்ட் கிடைக்கல, மனக்குவிப்பு அடைஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல. அப்புறம் தான் எதார்த்தமா ஒரு ஞானியை சந்தித்து கேட்குறான், மனக்குவிப்பு அடைகிறதுக்கு மனக்குவிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து அப்புறம் என்னென்னா, இந்த வந்து கண்ணாடியில் இருக்கிற இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, கண்ணாடியில் தெரியுற உருவத்தை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு மாதிரி சொல்கிறார். இவன் வந்து அவர் சொல்கிறதுல ஏதோ பாதி புரியுது, புரியாமல் இருக்குது. சரி, இவர் என்ன கண்ணாடி இதை பிம்பம், அது கண்ணாடியில் தெரிய பிம்பத்துக்கு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவர் சொல்லி முடிக்கிறார். அது அவருக்கு சரியாக பாதி புரிஞ்சு முடியாமல் இருக்குது. இருந்தாலும் அவன் கொஞ்சம் முயற்சி பண்ணி வீட்டில் போய் கண்ணாடியில் நின்று பார்க்குறான், தன்னுடைய முகத்தை திரும்ப பார்க்குறான். மூணு வடுவும் ரொம்ப கிளாரிட்டியாக தெரியுது. ஓ, நம்ம மூணு வடுவும் தெளியாக தெரியுதுன்னு பார்க்குறோம். அடுத்தது அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு இது இதை மாற்ற முடியாது தழும்ப, இதுலேருந்து அழகுபடுத்திக்கிறது நம்ம என்ன பண்ணலான்னு முயற்சி பண்ணுறோம். நெத்தி வெத்தியாக இருக்கு, நம்ம கொஞ்சம் குங்குமம் வச்சா நம்ம இருக்கிற கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் தெரியும் அவன் ஊர்வலத்துக்கு குங்குமம் வைக்கிறான். கண்ணாடியில் தெரிய அவனுடைய பிரதிபிம்பத்துக்கு பொட்டு வைக்கிறான். பொட்டு வச்சுட்டு இப்படி இப்படின்னு பார்க்குறான். கரெக்டாக அவனால் கண்ணாடியில் தெரியல அந்த குங்குமத்தை வச்சதுக்கு மேட்ச் பண்ணவே முடியல. கொஞ்சம் தவுந்தா அந்தான தள்ளிடுது, இந்தான தள்ளனா அந்தான தள்ளிடுது, மேட்சே ஆகலை. தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ரெண்டு நாள் மூணு நாள் ஃபெயில் தான். ஏன்னா ஒரு தடவை கூட அவனால் அதுக்கு சரியாக மேட்ச் பண்ணவே முடியல. ரொம்ப டயர்டானே அகத்தோல்வி அடைஞ்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுறான், சரி ஏதாவது ஒரு மாற்றி யோசிக்கணும்னு சொல்லிட்டு அந்த குங்குமம் தெரிஞ்சு இவன் எத்தியில் வைக்கிறான். அழகாயிட்ட மாதிரி தெரியுது கதை. இவ்வளோதான். இதில் என்ன ஏதாவது இதில் புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த கதை சொல்கிறேன். கண்ணாடின்றது நம்ம மனம், கண்ணாடியில் தெரியாத பிரதிபிம்பம் அப்படிங்கிறது எண்ணம் அக உணர்வு. நீங்கள் அக உணர்வில் பொட்டு வச்சு என்றைக்கும் அழகுபடுத்த முடியாது. அதை சரி பண்ணுறது, அந்த அக உணர்ச்சியை சரி பண்ணுறதுங்கிறது அக கண்ணாடியில் செய்கிற வேலை மாதிரி, அது என்றைக்கும் நம்மளால் வந்து தீர்வு கொண்டு வரவே முடியாது. அவ்வளோதான். என்ன பண்ணலான்னா, கண்ணாடியில் தெரிகிறத பார்த்து வெளில தெரிய நிஜமான நமக்கு சரி பண்ணிக்கிற புறத்துக்கு செய்கிற காரியம்தான் நம்ம செய்ய வேண்டிய ஒன்று. புரிஞ்சுங்களாமா? அதாவது மனசு வந்து ஒன்று தான், அது வந்து எல்லாத்தையுமே பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குது. கண்ணாடியில் தெரிய பிரதிபிம்பத்துக்கு எதுவும் செய்ய தேவையில்லை. கண்ணாடியை பார்த்து வெளியில் இருக்கிற நிஜமான எனக்கு என்ன செஞ்சுக்கிறனோ அதுதான் நம்ம புறத்தில் செய்ய வேண்டியது. நாம் செய்ய வேண்டிய வேலையே பிரதிபிம்பத்துக்கு கிடையாது, நிஜமான நமக்கு. இப்போ நீங்கள் நம்மளே பார்த்தோம்னா, கண்ணாடியில் பார்த்து தான் சேவ் பண்ணுறோம். கண்ணாடியில் ஒரு ஒருத்தருக்கு எனக்கு சேவ் பண்ணிக்கிறேன்னா, என் நிஜமான எனக்கு சேவ் பண்ணிக்கிறேன்னா, நம்ம பவுடர் அடிக்கிறோம், பொட்டு வைக்கிறோம், சீப் எல்லாம் பண்ணுறோம். கண்ணாடியத்தில் உருவத்துக்கு நம்ம எதுவுமே பண்ண கிடையாது. அதை பார்த்துக்கிறீங்க, பொட்டு நேராக தானே வச்சுக்கிறீங்க, என்ன நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் அதை பார்த்து தான் பண்ணிக்கிறோம். ஆனால் கண்ணாடியில் தெரிய உருவத்துக்கு அந்த உருவத்துக்கு அங்கே நம்ம எதுவும் டைரெக்டாக பண்ணுறதில்ல, அதை வச்சு வெளியில் தெரியற நமக்கு தான் பண்ணிக்கிறோம். கண்ணாடியில் தெரிய உருவங்கிறது அக உணர்வு எண்ணம், அங்கே நமக்கு வேலை இல்லை, அதை வச்சு தான் பண்ணிக்கிறோம். வெளியில் செய்ய வேண்டிய வேலைக்கு நம்ம செஞ்சுக்கிறோம். இதுதான் வந்து இந்த அகம்புறங்கிறது. இன்னும் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா அடுத்து கண்ணாடியில் பார்க்கும் போதெல்லாம் வந்துடணும் சொல்றேன். ஒரு இதுதான் வந்து இந்த ஆமாம் இந்த கதையும் இப்போ வர மாத பத்திரிகையில் அந்த கதை தான் வரப்போகுது. சரி, இது கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் அவுட்டுக்கு இருக்குங்கிறதுனால இந்த கதையை தான் இதை வச்சு சொல்லியிருக்கு. இது ஒன்று ஐடியா வச்சுக்கோங்க. சொல்றது ஒரு இல்லை, ஐடியா வந்து என்னன்னு கேட்டால், இது ஊர்லையும் எத்தனையோ ஞானிகள்லாம் வந்திருக்காங்க இல்லைங்களா. ஓப்பனாக சொல்லுனா அவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆக்சிடெண்டாக தான் வந்திருக்காங்க. இதுல வந்த ஞானிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, புத்தரை தவிர்த்து சொல்லணும்னா அவங்களாம் ஆக்சிடெண்டாக தான் வந்திருக்காங்க. புத்தர் கூட இப்படி வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தியானத்தில் நிறைய முயற்சி பண்ணி அவங்க நினச்ச அந்த விடுதலை கிடைக்காதனால ஒரு இடத்துல என்ன விரக்தியாகி ஒன்றும் இல்லாமல் கம்மி விட்டுறாங்க. தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிறாங்க ஒரு இடத்துல, ஒரு கட்டத்தில் வந்து இயலாமையை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இயலாமையை புரிஞ்சுக்கிற சமயத்தில் தான் அவங்களுக்கு வந்து அந்த விடுதலைங்கிறது கிடைச்சிது. எப்படி கிடைச்சிச்சுன்னு முடியும் அவங்களால அனலைஸ் பண்ண முடியல. இன்னும் பார்த்தீங்கன்னா, பக்தி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்தின்னு சொல்கிறோம், ஆனால் வந்து இன்னும் சொல்லணும்னா அது அதனுடைய எண்டு வந்து சரணாகதி தான். எப்போ உங்களுக்கு சரணாகதியை அடைகிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு விடுதலை உண்டு. இப்போ இந்த காலத்தில் போய் சரணாகதி சொன்னோம்னு வச்சிங்களேன், யாராலுமே இப்போ வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருக்க காலத்தில் சரணாகதி சொன்னால் வேலைக்கு ஆகாது. ஐயா கையான்றிருக்கிற விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமளே திங்க் பண்ணி மனசை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி மனசை நம்ம எங்கே வந்து செயல்படுத்த முடியாது, அகத்தை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம அக சரணாகதியை நம்ம கொண்டுறாரு. நமக்கு ஆக்சுவலாக இங்கே நடக்கிறது அதுதான். இப்போ
ஏதோ ஒரு வகையில் அகசரணாகதியை கொண்டுறாரு. இப்போ உங்கள் கேள்வியெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்பயும் முயற்சி சம்மந்தமான கேள்வியாக தான் இருக்குதுங்க. அங்கே கேள்வி ஃபுல்லாக முயற்சி சம்மந்தமாக வருது. இவர் அப்போ அந்த கேள்விக்கு எல்லாமே வந்து அது எப்படினாலும் விட்டுருங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஐயா சொல்லிட்டே இருக்கிறார். அது என்னென்னா உங்களை சரணாகதி கொண்டுறது தான் முயற்சி பண்ணுறாரு. இது என்னென்னா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத நமக்கு புரிய வச்சு நம்மளையே நாமே நாம் கண்டுபிடிக்கணும். அவர் சொல்கிறாருன்னு எடுத்துக்காதீங்க, நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் அகசரணாகதி. முடிஞ்சு வேலை அப்போ வந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்தால் உங்களுக்கு விடுதலை, வேற யார்கிட்டயும் வந்து இல்லை, நம்ம மனசுலேருந்து நம்ம மனசுக்கு விடுதலை, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்ம இந்த கண்டுபிடிக்கிறதுனால வருது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக கிடைக்காதனால இதுவாக விடுதலை, எனக்கு வேறு எதுவும் அனுபவம் வரலையே அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்கல்ல. ரொம்ப ரொம்ப தேடி அலைஞ்சவன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவான். எப்படின்னு கேட்டீங்கன்னு நீ ஓடிக்கிட்டே இருறா அப்படின்னு வச்சிங்களேன், நிற்கவே கூடாது, நீ ஓடிக்கிட்டே இரு, உனக்கு விடுதலை கிடச்சிடும் அப்படின்னு வச்சிங்க. ஓடுறான்னு ஓடுறான், ஓடி 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 ஒரு கட்டத்தில் முடியாமல் உழுகுறான், அதுதான் விடுதலை. உளுந்து படுத்துடுறான், இதுதான் விடுதலை. இப்படி தான் இதுவரை ஞானம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, விடுதலை வேணுமா இங்கே வா, இப்படி உட்காரு, அப்படியே சாஞ்சிக்க, அப்படி கால் நீட்டிக்க, கைவிடுச்சு, இதான் விடுதலை அப்படிங்கிறாரு. நம்ம அதை ஏற்றுக்க முடியல, ஏன்னா ஓடி இருந்தோம்னா நம்ம விடுதலுடைய விஷயம் என்ன தெரிஞ்சிருக்கும், டக்குன்னு கிடைச்சோம்னா ஏற்றுக்க முடியல. வெயிலில் சுற்றுனவனுக்கு தான் நிலவோட அருமை தெரியும், ஈஸியாக கொடுத்தனால தெரியல. ஆனால் என்ன சொல்கிறாரு, என்ன தெரியாதவங்க இது வேறு ஏதாவது ஐடியா இருக்குதானே, இந்த விஷயத்தை சொல்லிட்டோம், உள்ள அந்த சாஃப்ட்வேரில் வந்து லோடு ஆகிடுச்சு, அவங்களுக்கு இப்போ தேவைப்படலன்னா போயிட்டு போகுது. எப்போ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்களோ, முடியாத சமயத்தில் நம்ம சொன்னது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும். இது அவங்க முயற்சி பண்ணி கூட இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும், ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுன்னாரு. இது நிதர்சனமாக என்னுடைய மனைவி விஷயத்தில் நான் பார்த்தேன். ஏன்னா தெளிவு சொல்லிட்டு இருப்பேன், புக்கை படி அதை படி இதை படி, ஐயா என்ன சொன்னார்னு தெரியுமா, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சொல்லிட்டு இருப்பேன். அப்போல்லாம் எடுபடவே இல்லை, உள்ளே போயிடுச்சு அது விஷயம். ஒரு சந்தர்ப்பம் வந்தவொடனே இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தப்பான கேத்து நான் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு முடித்தவுடனே உள்ள அந்த சரக்கெல்லாம் அவளுக்கு வந்து ஞாபகம் வருது. அதனால் இது இது வந்து இப்போது வந்து தேவைப்படாதவங்களுக்கு கூட அந்த விஷயம் உள்ளே போயிருக்கலாம், உள்ள ஸ்டோரேஜ் சாஃப்ட்வேரில் அடாப்ட் ஆகிடுச்சு முடிஞ்சிச்சு. அது எப்போ உங்கள் லைஃப்பில் தேவைப்படுதோ அப்போ அது அது வேலையை காட்டும். இந்த விடுதலைக்கு நிகர உண்மையிலே வேறு எதுவுமே இல்லைங்க, ஏன்னா அந்த மனசை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சிட்ருக்குறோம். ஒருத்தர் நல்லவன் கெட்டவன் இது தேவை தேவையில்லை, சின்ன பிரச்சனையை கூட நம்ம வந்து உதாரணமாக நினச்சோம், பெரிய பிரச்சனையாக தெரியும், பெரிய பிரச்சனை கூட ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு தெரியும். அப்போ இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். இந்த மனசை நீங்கள் ஒன்றும் பண்ணல அப்படின்னா, நீங்கள் போராடலைன்னா உண்மையில் நம்மளோட ஒரு சுகமான ஆள் வேறு வேறு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. எப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் போராடலையோ சுகமான ஆள் நாம தான். பெரிய பெரிய கோடி கோடியோ பணம் இருந்தால் கூட அந்த சுகம் கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம், ஈஸி கேரிங் ஆகிடும். இது தண்ணி மாதிரியும் சொல்கிறாங்கல்ல, தண்ணி மாதிரி எப்படின்னு கேட்டிங்க வச்சிங்களேன், ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றுனா இந்த தண்ணியினோட வடி வேணாம் டம்ளர், அப்படியே சொம்புள் ஊற்றுங்க, இப்போ வடிவம் சொம்பு ஆயிடுச்சு. அப்படியே வந்து ஒரு தாம்பாளத்தை ஊற்றுங்க, தாம்பாளமாக ஆயிடுச்சு. நீங்கள் எந்த உணர்வையும் பிடிச்சி வைக்கலன்னா இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்க, வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஆஃபீஸ் போனீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கிறவங்க, அந்தந்த இடத்துக்கு நீங்கள் ஃபிட் ஆகிடுவீங்க கரெக்டாக. அது இல்லைன்னா தான் வீட்டுக்கு வந்து அப்பா மேனேஜராகவே இருப்பார், வீட்டுக்கு வந்து அம்மா டீச்சராகவே இருக்கும், அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம வந்து எந்த பாத்திரத்துக்கு போகிறோமோ அந்த பாத்திரமாக மாறிடுவோம். ஐஸ் கட்டின்னு வச்சுக்கோங்க, ஐஸ் கட்டி தான் ஒரே நிலைங்க, நாம் போராடி போராடி ஐஸ் கட்டியாக மாறிட்டோம். ஒரு ஐஸ் கட்டியை தூக்கி நீங்கள் டம்ளரில் போட்டிங்கன்னா அரை மணி நேரம் ஆகும் டம்ளர் ஆகிறதுக்கு, டம்ளர் ஆகிடும், மறுபடியும் ஐஸ் கட்டியாக மாறிடும், மறுபடியும் சொம்புளுக்கு போட்டிங்கன்னா டம்ளராகவே இருக்கும், அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் சொம்பாக மாறும், அப்புறம் தாம்பாளத்தில் போட்டால் தாம்பாளமாக மறுத்து அதுக்கு ஒரு மணி நேரம் பிடிக்கும். அது ஃபிட்டாக இப்போ தண்ணியாக இருந்தீங்கன்னா எங்கே இருக்கிறமோ அதுவாக இருக்கலாம் எல்லாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு குழந்தைய நம்ம பையனை பார்க்கும்போது அப்பாவா நண்பனா அவங்கள்ட்ட நல்லா நீங்கள் பழகலாம். அங்கே போய் நீ எனக்கு ஆஃபீஸில் எனக்கு என்ன மரியாதை, இங்கே இவன் கட்ட நான் இதெல்லாம் பேசணுமா, இது தேவையே இல்லை, அங்கே போய் நம்ம பையனாயிடலாம், பையனோட பையனாக கலந்துடலாம். இந்த இடத்துக்கிட்ட மாறுறதும் அப்படின்னா நான் பிடிச்சி வைக்கிறது இல்லை, நம்முடைய நேச்சர் தண்ணியினுடைய நேச்சர் வந்துங்க ஃப்ளோ, பிடிச்சி வச்சா ஐஸ், நம்ம நேச்சராக விட்டுறோம். நேச்சராக விட்டுட்டா அது அது வேலையை பார்த்துக்குங்க. கடவுள் கொடுத்தது, நாம் சரி பண்ண தேவையில்லை, ரிப்பேர் பண்ண தேவையில்லை. கடவுள் மேலே நம்பிக்கை இல்லையா, அவர் ரிப்பேர் ஆகி நம்மகிட்ட கொடுப்பாரு, அதை பயன்படுத்திட்டு போனால் போதும். பயன்படுத்த சொன்னால் நம்ம ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதா சரியில்லை. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அட்ரஷன் பண்ணிட்டு வச்சிங்களேன், ஒரு ஃப்ரீனஸ் உள்ளே வரும், அது நமக்கு எந்த வேலையும் இல்லைடா உள்ளாரன்
இவனால் இதுவும் ஒரு வகையில் முயற்சி பண்ணிட்டு இருப்போம். எந்த விட இல்லைடாகும் போது நம்ம டேன் எடுத்துருவோம் டக்குன்னு. எல்லா ஞானிகளுமே பார்த்தா டேன் எடுத்துறாங்க. அது எப்படிங்கிறத சொன்னால், பயங்கர ஸ்பீடில் காரில் போகிறாங்க, போய் பார்த்தா அங்கே நேராக ஒரு செவரு, சட்டாரில் பிரேக் அடிக்கிறாங்க, சட்டனாக இருக்கு, 180 டிகிரியில் திரும்பி நிற்குது. இதுதான் விடுதலைன்னு வச்சுக்கிங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆள்கிட்ட போய், அந்த மாதிரி ஞானிகிட்ட போய், இப்படி போய் சடானில் திரும்புறதுக்கு என்னங்க பண்ணணும், திரும்ப நிற்கிறதுக்கு என்னங்க பண்ணணும் கேட்டிங்கன்னா, நீ 120 வேகத்தில் போ, அங்கே போய் சடான பிரேக் அடி, திரும்பிக்குமாங்க. அது திரும்பவும் திரும்பலாம், 4-5 குட்டிக்கரணம் போட்டு பல்ட்டியும் அடிக்கலாம், செவத்துலேயும் முட்டலாம். ஆனால் இங்கே ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த புரிதலுங்கிற ஸ்டேரிங் கொடுத்துட்டார். இது ஆக்சுவலாக இது உருளும் வராத ஒரு விஷயந்தான். இந்த புரிதல் மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அக சரணாகதி நமக்கு நிகழுது. இது வந்து இது உருளுமே, இது உருளும் எந்த ஞானியும் சொல்லாது, தைரியமாக நான் சொல்கிறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நான் அவளை சீக்கிரம் ஐயாவை ஏற்றுக்கல. 6 மாதம் கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்ன ஆராய்ச்சி பண்ணி, ஏன்னா நான் ஓசோனா 20 வருஷமாக ஓசோவில் இருந்து ஜேகேவில் இருந்து தேடாத இடம் இல்லை, எல்லாம் தேடி தான் இவர் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு எனக்கு ஆராய்ச்சி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கிடச்சா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத நானும் இன்னும் 2 வருஷம் பேசணும், ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத பேசி தான் நிறைய உதாரணங்கள்லாம் கூட கிடைச்சிச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய ஞானிகள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒருத்தர் இமயமலையில் போய் ஒரு சூரியனை அண்டர் கிரவுண்டில் போய் தியானம் பண்ணார். பண்ணிட்டு முடியாமல், நான் எனக்கு விடுதலை கிடைக்கல, நான் வாழ்ந்து புரியணுமே இல்லைன்னு சொல்லி இமயமலை போய் செத்தலான்னு போயிட்டு அங்கே ஒரு பெரிய பாறையில் உட்காந்து அவர் சூரியனை பார்த்து என்ன சாவடிச்சிருன்னு சொல்லி உழுவும்போது அந்த உள்ளே வந்து அந்த பிடிப்பு விடுறாரு, முரண்பாடு விடும்போது அவருக்கு அந்த விடுதலை கிடைக்கிது. அவர் ஞானி ஆகிட்டாரு. அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, எப்படி ஞானம் அடைகிறதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தியானம் ஒரு 100 அடி ஆழத்தில் கீழே போய் தியானம் பண்ணு, பண்ணிட்டு வந்து சூரியனை இது பண்ணுங்கிற மாதிரி சொல்லி. அவர் வந்த வழி அப்படி புரிஞ்சது அப்படி, அவர் சொன்னது அவர் அடைஞ்சது ஞானம் ஞானம் தான், அதில் எந்த தப்புமே கிடையாது, எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஆனால் வந்து என்னென்னு கேட்டால், அவங்களால இன்னொருத்தவங்ககிட்ட பேசி கூட அவங்க விடுதலில் தான் இருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் இப்போ ஐயா விஷயம் ஐயா வழியில் நீங்கள் ஞானம் அடைஞ்சிருந்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட பேசும்போதே தெரிஞ்சுக்கணும், இவங்க எலைன்மெண்ட் ஆகிட்டாங்களா ஆவலியா, புரிஞ்சிட்டாங்களா புரிஞ்சிக்கலாங்க, நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், பேசி புரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சுங்க, இவர் ஒன்று தான் ஒரு வாசகம் சொல்லியிருக்காருங்க, இந்த வாசகத்தால் ஈர்க்கப்பட்டவங்க பல பேர், ஞானியை வணங்குவது சிறப்பல்ல, நீங்களே ஞானியாய் மலர்வது தான் சிறப்பு. இது மாதிரி இதுவரை யாரும் சொல்லிங்க, என்ன விஷயம், என்னெல்லாம் வணங்காத, நீயே ஞானியே, இது சாதாரண விஷயம்தான். இதுக்கு ஞானி ஞானம்ங்கிற பேரை கொடுத்து ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி வச்சுட்டாங்க. பிரம்மாண்டம் தான் அது சொல்லுவார், வானங்கிறது பிரம்மாண்டமா என்ன, பிரம்மாண்டம் தான், ஆனால் நீ வானத்தில் தான் இருக்கிற, இந்த பூமி எங்கே இருக்குது, வானத்து தானே இருக்குது, பிரம்மாண்டம் தான், ஆனால் அதே சமயத்தில் எளிமையாகவும் இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் ஞானி ஆகலாம், ஞானியை வணங்குறது சிறப்பில்லன்னு சொல்லுவார். இதை பார்த்து தான் ஹீலர் பாஸ்கர் எனக்கு ஃபோன் பண்ணார், இது மாதிரி ஒரு போஸ்ட்டை பார்த்தேன், இதுவரையும் யாரும் அப்படி சொன்னதில்லைன்னாரு. ஆமாங்க, இது மாதிரி உசவம் எளிமையாக அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக கொடுக்குறாரு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், மெடிடேஷன்லாம் கிடையாதுன்னு. அப்புறம் அவர் புக் பிடிச்சார், பிடிச்சிட்டு உண்மையை ரொம்ப நல்லா இருக்குது, நான் வந்து என்ன சாதனங்களுக்கு நான் கொடுக்குறேன்ட்டு எல்லா மீட்டிங்லையும் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி உமர் சொல்கிறாரோ நம்ம எல்லாம், இவரும் வந்து நம்ம வந்து மலேசியா சிங்கப்பூரில் கூட போய் பார்த்தீங்கன்னா இவரை போய் பாருங்கள், மனசை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கணுமா, பகவத்தையாவை பாருங்கள் அப்படிங்கிறாரு. இன்னொன்று பகவத்தையாவும் பார்த்தீங்கன்னா, நான் ஒருவேளை நான் எனக்கெல்லாம் புரிஞ்சுட்டு என்ன நினச்சேன்னா, புரியாதது புரிஞ்சிருக்குது, போன ஜென்மத்து தேடுதலாக இருக்குமா, இல்லை நான் ரொம்ப எனக்கு புண்ணிய நான் செஞ்சுருக்கிறேன்னா என்னன்னு தெரில, ஐயா கிட்டே கேட்போம் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் ஏங்கயா யாருக்குமே புரியாது, பல ஜென்மெல்லாம் போராடி கிடைக்கிறது எனக்கு கிடைச்சிருதேங்கய்யா, இது எப்படிங்க, நான் ஏதாவது ஏற்பட்டதை புண்ணியம் பண்ணிட்டேனாங்கயா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, 8வது படித்த பையன் கூட படித்தானா புரிஞ்சுக்குவான், 8வது படி, ஆமாம், 8வது படித்தவங்க கூட புரிஞ்சுக்கணும்னு நினச்சி பார்த்தானா புரிஞ்சுக்கோனாரு. ஐயா அவர் கேட்டேன், ஐயா இந்த ஞானம் வந்ததுனால கர்வம் எதாவது வருமாங்கய்யா அப்படின்னு. அங்கேயே உள்ள இயலாமையினால தான் ஞானமே வருது, எதையாவது நீங்கள் சாதிச்சிங்கன்னா உங்கள் கர்வம் வரலாம், உள்ளே முடியலங்கிறதுனால தான் ஞானம் வருது, அதில் எங்கே போய் கர்வம் வரும். இங்கே என்னென்னா, தோத்தா தான் வெற்றி, உள்ளே தோத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே வெற்றி, உள்ளே நான் தோக்க மாட்டேன் போராடுவேன் கண்ணாடி முன்னாடி அந்த உருவத்தை துரத்துவேன் அப்படின்னு தான் துரத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் லைஃப்லாம். என்ன எனக்கு என்னன்னாங்க, இந்த விஷயம் வந்து எல்லாத்தையும் போய் சேரணுங்க, ஏன்னா எல்லா ஆன்மீகத்திலையும் பிரம்மாண்டத்தை பற்றி அதை வந்து அவங்கள வந்து குழப்பி இவ்வளோ ஃபீஸு அது இதுன்னு போட்டு லைஃப் லாங் தியானம் பண்ணி இப்படி உட்காந்துட்டு எப்படி அடைஞ்சிரும் அடைஞ்சிரும்னு உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, வாழ்க்கையை பாருங்கள்,
லைஃபை என்ஜாய் பண்ணுங்க, குடும்பத்தை பாருங்க அப்படிங்கிறது தான் ஐயாவோட கோட்பாடு. என்னன்னா லைஃபை தொழில் நல்லா செய்யுங்க, நல்ல குடிமகனாக இருங்க, குடும்பத்தை பாருங்க, நியாய தர்மக்கு உட்பட்டு புறத்தில் செயல்படுங்க, உள்ள உங்கள் கையில் ஒன்றுமே இல்லை அதை விட்டுருங்க. இதுதான், இது இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, வேற ஏதாவது விளக்கம் நீங்கள் இருக்கணும். இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் பார்த்துட்டு இப்ப நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஆர்கனைஸ் பண்றீங்க. பொதுவா எல்லா இடங்களையும் போனா ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். மேலோட்டமா அந்த நிகழ்ச்சிக்கு என்ன தேவையோ அதை பார்ப்பாங்க. ஆனா வந்தவங்க எல்லாருமே முழுமையான புரிதலோட போறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கீங்க. ஒண்ணு இல்லை, இது பேராசு தாங்க. ரொம்ப ஹம்பிளான வணக்கம். நீங்க நாலு பேர் சொல்லுங்க, அவங்க நாலு பேர் சொல்லட்டும். இப்ப நாங்க பாக்குறது, இப்ப உங்களை பாக்குறோம், தீவிரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத பாக்கும்போது கண்டிப்பா எங்களுக்கு அது வரும். ஆனாலும் இப்ப நாங்க பாக்குறதுக்கு வந்து அது நாங்க அந்த என்ன செய்ய தயாராகிறோம் எப்படியோ கொண்டு போகணும். அவரு வந்து எந்த வகையிலுமே இப்படி கொண்டு போறதுன்னு சிரமப்படவே கூடாது. புக் அடிக்கணுமா, காசு இல்லையா, பிசினஸ் எடுத்து போடு, இல்லையா கடன் வாங்கி போடு, புக் அடி. யாராவது புக் கேட்டாங்களா? எனக்கு வந்து தொழில கூட ரேட்டை பேசிதான் வேலை செய்வேன். இதில் புக்கு கேட்டாங்கன்னா அட்ரஸ் வாங்கி குறியில் அனுப்பிச்சு விட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பேன். அவங்க வந்துவிட்டு அப்புறம் பொறுமையாக பணம் தட்டும் தராமல் கூட விட்டோம் படிக்கட்டும். ஒரு தடவைங்க இவன் என்னன்னா இப்படி பண்ணி தான் அவசரப்பட்டு ஒரு நாள் நான் எல்லா புக்கும் எல்லா டீலருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 100,000 ரூபாய் புக்கை வந்து 50% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்டோம். அவன் இருந்தாலும் போய் பலன் இல்லை இருந்தாலும் இருக்கார். பலன் இருந்தாலும் பேருனா அந்தாலும் என்ன பண்ணிட்டாரு, நாங்களே வந்து 50% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தோம் இப்படியே போட்டுன்னு. அந்தாலும் அதே விலைக்கு ஒருத்தர் விற்றுட்டு வாங்கி தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் எங்களுக்கு அந்த பிடிக்கவும் இல்லை. அப்புறம் பார்த்தா ஒருத்தர் ஃபோன் பண்ணார், பழனியில் இருந்து கவலை இனத்துக்கு ஒரு புக்கு 100 ரூபா எங்ககிட்ட ஒருத்தர் 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு எங்ககிட்டே கேட்குறான். எப்படிங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அவன் சொன்னான், நீங்க தான் 30% 40%ங்கிறீங்க, ஒருத்தர் 50% எங்கிட்ட வித்துட்டு போனாருன்னு. ஆமாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியா? அப்போ எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, டீ இந்த வகையில் கூட எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருக்குறா, எல்லா கடையும் போய் சேர்ந்துருக்கு. இது ஒரு படமாக கூட இருக்கட்டும், ஆனால் புக்கு எல்லாத்து கைக்கு போயிருக்குது பரவாயில்ல. என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, அவ்வளோ தூரம் தேடி நொந்து நூடுல்ஸ் ஆகி இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு உண்மை தெரிஞ்சோன்னு இப்போ தான் ஐயா சொன்னார்ல, ஒரு நல்ல வித்தியாசமாக பரவ போகுதுன்னா நம்ம அதை என்ஜாய் பண்ண காட்டி ஏங்க ஏங்க பாருங்க பாருங்க பறக்குதுங்கிறாங்களே, அது மாதிரி ஒரு வேகம் வந்துருச்சு எங்களுக்கு. இவ்வளோ எளிமையாக இருக்குது, எல்லாத்துலேயும் கொடுத்துடணும். இதை உண்மையில் இந்த உண்மையை வந்து யாரும் அனுப்பிவிடக்கூடாது. நான் மட்டும் விடுதலையோடு இருக்கணும்னா இதை விட இயற்கை பண்ணக்கூடிய துரோகம் வேறு எதுவுமே கிடையாது. இயற்கை கொடுத்துருக்குது. ஐயா வந்து எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறாரு, 40% அவர் 40% தேடி கொடுத்துருக்காரு, நாமும் 40% தேடுங்கிற அவசியம் இல்லை. அவர் கிணறு தோண்டி வச்சிருக்கிறாரு. நான் போய் தண்ணி தாகமாக இருக்குதுன்னு கேட்டோம்னா, நீ ஒரு கிணறு தோண்டுன்னு சொன்னால் தப்பு தப்புதுன்னு எவ்வளோ பெரிய தப்பு, அவர் ஈஸியாக முண்டு கொடுத்துருவாரு, நம்ம பிடிச்சி போயிடலாம். நம்ம கிடச்சிருக்கு அதான் கேட்டோம். ஐயா இப்போ எங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும்னு பார்த்தா ஒரு 37-38 வயசுல ஆகிறவங்க ஆகிற மாதிரி தெரியுது. அப்படியா? எனக்கு தெரியல, நான் 58 வயசுல தான் ஆனேன் அப்படிங்கிறாரு அவர். இன்னொன்னா அவர் வந்து குரு சிஷ்யங்கிறதே விட்டுருங்கிறார். எப்போ வந்து நீங்கள் புரிஞ்சிட்டீங்களோ நீங்கள் வேற, நான் வேற இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அதில் ஒருத்தர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இன்னொன்று என்னன்னா, அது அவர் புரிஞ்சு இத்தனை நாள் ஒரு ஒரு பக்குவம் ஆட்டோமேட்டிக்காக ஆயிருக்கும். நம்ம எந்த முயற்சியும் நம்மளும் நமக்கும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது நம்ம வந்து அவர் நிலைமையை பார்த்துட்டு நாமளும் அப்படி இல்லையோ அப்படின்னு நினச்சி வேற எதுவும் தேட ஆரம்பிச்சிடக்கூடாது. தேடக்கூடாதுங்கிறதுனால ஐயா என்ன சொல்லணும், எல்லாமே புரிஞ்சிட்டா ஒன்று தான். இதுதான் இது வந்து குருதட்சணை பார்த்தீங்கன்னா முன்னாடியே வாங்கிக்குவாங்கன்னு ஒரு தடவை காமெடியாக சொல்லிட்டு இருந்தார். இந்த ஞானத்தை மட்டும் பாருங்கள், குருதட்சணை முன்னாடியே வாங்கிக்குவாங்க. ஏங்க ஏன்னே புரிஞ்சுட்டா நீ நான் ஒன்றுட்டு போயிடுவாங்க, அதனால் முன்னாடி வாங்கிக்குவாங்க. ஓ அப்படியாங்கய்யா. என்னங்கிற ஒரு ஒரு நண் ஒரு நண்பராக ஆக்சுவலாக இப்போ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஆழமான விசுவாசம். பல ஆயிரக்கணக்காக போராடி பல ஜென்மமாக போராடி விடுதலை கிடைக்கிற ஒருத்தனுக்கு, எங்கேயோ கோடியில் ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சிக்கிற மனப்பான்மையோடு நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாருமே என்லைட்மெண்ட் அப்படிங்கும்போது இதை விட வேறு என்னங்க நம்ம கொடுத்துட முடியும். அதுக்காக தான் இதை வந்து எப்படியாவது புரிய வச்சிடணும்,
டவுட்டுங்கிறதே வேணாம் அப்படிங்கிறத தான் நாங்கள் புரிஞ்சுட்ட ஆங்கிளில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, உனக்கு ஏதாவது உதாரணம் தான் சொல்லு. அதனால தான் ராத்திரி கொஞ்சம் நேரம் ஆனாலும் திரும்ப இன்னொரு கண்டிப்பா இப்ப புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் எப்படி நடந்ததுங்கிற ஒரு சில நிகழ்வுகளை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபேமிலியில இப்ப வந்து எங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி, பிரதர்ஸ் மூணு பேர், மூணு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, அழகு ரெண்டு குழந்தைங்க, 3, 6, 6, 2, 12 அப்பா அம்மா 14 பேர், ஒரு எல்லாம் முட்டுக்கா சாப்பிட்றது எல்லாம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி தான். எல்லாருமே நான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவலில் கொஞ்சம் பஸ்லேருந்தே ஆர்வம், எல்லோரும் அவங்கவுங்க ஒரு இதில் கொஞ்சம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது பேசக்கூடாதுங்கிறது முதல் ரூல், அதை விட்டுருவோம். எப்படி போது தான் விவாதமே ஸ்டார்டிங்கு அப்போ தான் நான் சொல்கிறது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னே எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு கருத்தை முன் வைப்பேன், என்னுடைய பிரதர் ஒரு கருத்தை முன் வைப்பார், எங்கள் அண்ணி ஒரு கருத்து வைப்பான், எங்கள் அப்பா ஒரு கருத்து, இப்படி இருக்கும். நீங்களாம் இப்போ 10% வந்துட்டிங்களா, நான் வந்து எவ்வளோ தெரிஞ்சிருக்கேன், 20 மாறிடுறது, அவங்களும் அடுத்து 20, 20, 20, அடுத்து நான் 30, 30, 30, 30 சொல்றேன். ஆர்கியூமெண்ட் வந்து அவங்கவுங்க தரப்புது வந்து பவர் கூடிக்கே போகும். ஒரு கட்டத்து மேல என்ன ஆகும், இவர்கெல்லாம் பேசிய பிரயோஜனமே இல்லடா அப்படிங்கிற லெவல்ல தான் போய் லாஸ்ட் முடியும். இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங் பிறகு என்னாச்சு, இப்படித்தான் நானும் பேசிக்கிட்டு இருந்தேன், நானும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன், அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன இருந்துச்சு, யாருமே தான் கேட்கவே இல்லையே, எதுக்குடா பேசுகிற அப்படின்னு எனக்கு சொல்லுச்சு. எவனாவது கேட்குறானா, எது கஷ்டப்படுறேன் அப்படின்னு தோணுச்சு. எந்த சமம் தோணுச்சோ அன்னிலிருந்து ஆர்கியூமெண்ட்டில் உள்ளே நுழையிறது. ஆனால் என்னன்னா, ஸ்டில் இன்னமும் அப்படியே அந்த கண்டினியூ நடந்துக்கிட்டே இருக்குது. நான் ஜஸ்ட் பார்வையார ஸ்டார்ட் மியூசிக் யாரையும் எங்க வீட்டுக்காரமா நான் வந்து ஒரு 50 கட்டுரை எழுதியிருக்கேன், குவஸ்டின் ஆன்சர் 1, 2 தான் படிச்சிருந்தா படிச்சிருக்கலாம். இதெல்லாம் சொல்றேன், யாரையும் ஃபோர்ஸிங் மட்டும் பண்ணி கொண்டு வரவே முடியாதுமா. இது ஒண்ணு. இப்ப இந்த இது ஒரு சொன்னல, இது புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன, இன்னும் அவங்க அப்படியே கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்கியூமெண்ட் பண்றதுனால எந்த மாற்றமும் வரப்போறதில்லன்னு எனக்கு தெரிஞ்சிட்ட வாட்டி நான் அதாவது வெளி சூழ்நிலை மாறாது, நபர்கள் மாற மாட்டாங்க, யாருமே மாற மாட்டாங்க, அவங்க அவங்க அப்படி அப்படியேதான் இருப்பாங்க. நாம தான் நம்ம அணுகுமுறை தான் மாறிக்குது. இங்கே நம்ம செயல்படுறதுனால புரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஜஸ்ட் சிட்டம் முடிச்சு போச்சு. தேவைக்கு டீல் பண்ணிக்கிட்டு மற்ற நேரத்தில் கம்மன் விட்டா போ. இது ஒன்று. என்னுடைய நந்தகோபாலன்னு சொல்லிட்டு ஒரு 7th, 6th படிக்கிற டைம், இதெல்லாம் நான் வந்து ஒரு நாளில் மாறல, ஒவ்வொரு ஃபேமிலியில் டைமில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டிவி எல்லாம் கிட்ட போய் பார்க்குறேன்னா நமக்கு ஒரு டென்ஷன் ஆகும்ல, பையனுக்கு கண்ணு கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் வீட்டில எல்லாம் சத்தம் போகிறேன். டிவி அவனை பார்க்க வை, கண்ணு கிட்ட போய் பார்க்குறான். என்ன கண்டாட்ட கூப்பிட்டு போயாச்சு, அவர் கண்ணாடி போகணும்னு சொல்லிட்டார். நமக்கு வந்து நம்ம பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறோமோன்னு ஒரு உணர்வாகி ரொம்ப எல்லாத்தையும் சொல்லி டிவிலாம் பார்க்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். அவன் என்ன ஆச்சுன்னா, அப்பா எப்போ ஆஃபீஸ் போவாங்க, நாம் டிவி பார்க்கலாம். இதுதான் எங்கள் வீட்டில் இல்லைன்னா ஜிம்னி வீடு 2வது வீடு தான், இங்கே இருந்துட்டு நேரம் அங்கே போய் பார்க்கறது, இப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, அதனால எனக்கு வந்து நானும் ஸ்ட்ரிக்ட், நம்ம தான் வந்து ஒரு பிடிக்கணும்ல, நான் செய்யறது நல்லது தான் நினைச்சுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்குங்க. ஆனால் என்னன்னா, இப்படியே போயிட்டு இருக்குது, எங்கள் அப்பா நேரம் உங்கள் அப்பா ஆஃபீஸ் போயிடும் அப்புறம் பாடுறான் அப்படிங்கிறாரு பையன்கிட்ட. இவன் வந்து நம்ம இருந்தால் ஏதோ சீரியஸாக படிக்கிற மாதிரி எடுக்கிறது, மற்ற நேரம் தூக்கி போட்டு அவன் போக்கில் இருக்கிறது சரியில்லைன்னு தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எழுதியிருக்கிறேன் அதை தான் சொல்கிறேன், பட் ட்ரை பண்ணி ஒன்றும் தெரில. ஆனால் என்னென்னா, இப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, ஒரு சண்டேலாம் வந்து சன் டிவியில் இங்கிலீஷ் மூவி வந்து லேட்டஸ்ட் இங்கிலீஷ் மூவிலாம் போடுவாங்க. நான் வந்து படுத்துருக்குறேன்,
தூங்குறன்னு நினைச்சிட்டு இவங்க பையன் வரான், எங்க பையனும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சண்டை, நல்ல படம் ஓடுது. எங்க அப்பாவுக்கு ஆபீஸ் இருந்தாவது போயிடுவாரு, படம் பார்க்கலாம். ஆபீஸ் இன்னைக்கு இல்ல, படமும் பார்க்க முடியாதுங்க. எனக்கு அப்படியே ஓங்கி ஒரு அற ஓட்டமா இருந்துச்சு. என்ன இந்த பையனோட ஒரு ஃபீலிங்க நம்மளால புரிஞ்சிக்க முடியாத, நம்ம என்ன படிச்சோம், என்ன நம்ம இதுல உணர்ந்தோன்னு எனக்கு தெரியல. சரி, அப்ப ஏதோ நம்ம வந்து இன்னும் அவனை சேஞ்ச் பண்ண வேற மாதிரி அணுகுமுறையை மாத்தணுங்கிறது மட்டும் புரிஞ்சிச்சு. சரின்ட்டு இதை வந்து ஸ்ட்ரிக்டா ஏதோ ஒரு சரி பண்ணணுங்கிற இது பண்ணது நான் தான். அதை மாடிஃபை பண்ண வேண்டியது இப்ப நான் தான். அதுக்கு என்ன பண்ணலான்னு அடுத்து யோசிச்சுட்டு ஒரு வாரமா யோசிக்கிறேன் இதை வந்து. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கும் அவனுக்கும் வந்து ஒரு கேப் ஆயிட்டுது. ஏன்னா இப்ப பிள்ளைங்கன்னா நம்ம ஆபீஸ் விட்டு ஒடியாந்த கட்டி பிடிச்சிட்டு ஜாலியா இருக்கிற ஒரு தன்மையில இவனா நம்ம டிவி பேப்பரமான அப்படியே அவன் விலகிட்டான், என்னை விட்டே கொஞ்சம் விலகிட்டான், நிறைய டிஸ்டன்ஸ் ஆயிட்டான். அப்புறம் என்னாச்சு, அப்புறம் நானே யோசிச்சுட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு, நாம தான் உருவாக்கியிருக்கோம், இதை உடைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தான் அப்படின்ட்டு அடுத்த வர ஞாயிற்றுமே என்ன பண்ணேன், தம்பி அவன் வந்து அந்த படம் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு இங்கிலீஷ் மூவி கண்ணு, இன்னைக்கு நீ நானும் போகிறோம் சிடி கடையில், அந்த சிடி வாங்குறோம், வீட்டில் உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னு. நம்ம அப்பன் தானா, என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒரு ஷாக்கிங். சரின்ட்டு அப்புறம் வந்து சரி வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சிடி கடையில் சிடி வாங்கிட்டு அவனுக்கு பிடிச்ச சில, ஏன்னா நாம தான் அவன்கிட்ட கொஞ்சம் வெள்ள ஆகிட்டோம்ல, அப்புறம் சரி அவன் வேண்டியது நம்ம வேலை தானே. சார் அவனுக்கு தேவையான கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், யாருனாலும் எங்கே போனாலும் போங்க, நானும் அந்த போல் இன்னைக்கு உட்காந்து படம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் டியூட்டி அப்படின்னு வச்சு. அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னமோ நடக்குது, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு டிவியெல்லாம் போட்டு பக்கத்தில் உட்காந்து சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி ஓடுது. ஆக்சுவலாக எனக்கு அந்த படத்தில் ஒன்றும் ஆர்வம் இல்லை, ஜஸ்ட்டு அவனுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக விட்டுட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டு இப்படி டிவி படம் அந்த படம் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படி நம்மளோட திரும்பி பார்த்துட்டு அப்படியே படம் பார்க்குறான். அந்த அளவுக்கு அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படி ஓடிட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அடுத்தது வந்து இப்படி விட்ட உடனே அடுத்தது என்னாச்சுன்னா, அடுத்த வந்து அப்பா இந்த படம் நல்லா இருக்கும்பா, அந்த படம் நல்லா, அந்த கேப் எல்லாம் அப்படியே நமக்கு இருந்த கேப் எல்லாம் குறைஞ்சிருச்சு, எல்லாமே ரெடியூஸ் ஆயிடுச்சு. ரெடியூஸ் ஆகிட்டு அப்புறம் வந்து நான் வந்து அந்த இருந்தாலும் டிவிக்கு பக்கத்தில் போய் பார்க்கறது தப்பு, அது நமக்கு தெரியுது. அவன்கிட்ட வந்து கண்ணே டிவி, அப்புறம் கொஞ்சம் இப்போ இப்போ நண்பர்கள் ஆகிட்டம் இல்லை, அவ்வளோ ஒரு எதிர்ப்பு இல்லை இல்லை, அதனால என்ன நீ டிவி கூட பாடுறா, கிட்ட போய் பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டும்டா, அதுக்கு தான்டா சொல்கிறேன்னே, நீ சொல்கிறது கூட சரிதான், எனக்கே தெரியாமல் போய் நின்று பார்க்குறேன் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறோம். அவன் கேட்கறது வந்து நியாயம் தான், அவனே அவனுடைய அவனுடைய கவனமே எல்லாம் போய் பார்க்கறதுக்கு அவனை எப்படி நான் வந்து திட்டுறதுங்கிறது தப்பு இல்லை. இப்போ யோசித்தேன், இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தபோது, சரி ஒன்று பண்ணுறான், டிவி பார்க்குற ஒரு கட்டத்தில் கண் எரியுது இல்லை, ஏன் எரியுது, பக்கத்தில் பார்க்கறதுனால கண் எரியுது, கண் எரிஞ்சவொடனே வந்து சாப்பிட உட்காந்துக்கலாமா, அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லையாண்ணே, எஸ் அப்படின்னா கண் எரியும் போது வந்து உட்காந்துக்க போதும் சிப்பு அப்படின்னு சொன்ன உடனே, இது அதுக்குன்னு இல்லை நமக்குமே இதுதான், அதாவது ஒரு மிஸ்டேக்கை வந்து மிஸ்டேக்குன்னே பார்க்காதீங்க, எப்போ நீங்கள் ஐடியா பண்ணுறீங்கன்னா அப்போ கம் அவுட் என்னோட அம்மாவுக்கு கேன்சர். அவங்க வந்து 53 வயதில் தான் கண்டுபிடிச்சோம். அப்போலெல்லாம் போயிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இங்கிலீஷில் எனக்கு ஆர்வம் இல்லை, சரி அது சொல்லிட்டு ஹோமியோபதி எல்லாம் ட்ரை பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கோம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வரலும் ஒரு மாதிரி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து வந்தாலும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்ததாட்டி நானும் எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் ஆகிட்டோம். இந்த இதுக்கு அவங்களுக்கு இந்த தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளால் என்ன அவங்களுக்கு செய்ய முடியுங்கிறது மட்டும்தான் நான் எடுத்த தீர்வு. அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க, அவங்க என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு எல்லா வகையிலுமே நான் என்னென்னா, எப்பப்போ அவங்களுக்கு வந்து சனிக்கிழமானா ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, வா போகலாம் போயிட்டு வரலாம். அவங்களுடைய சின்ன வயசில் அவங்க யாரோ அவங்க நினச்ச சில விஷயங்கள் செய்ய முடியாமல் போனதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, வா போகலாம். இப்படி ஒரு 5 ஆண்டுகள்
ஃபுல்ஃபில்லாக அவங்க என்னென்னலாம் நினைச்சாங்களோ அந்த அளவுக்கு வந்து கடைசியாக அவங்களுடைய மரணத்தை பற்றி கூட நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அவ்வளோ எந்த டென்ஷனுமே இல்லாமல் அவ்வளோ ஃப்ரீயாக பேசிக்கிற அளவுக்கு ரிலாக்ஸேஷன் ஆகிட்டோம். அந்தளவுக்கு என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து நடந்த அத்தனை விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஒரு 58-59 தான் அவங்க இறந்தாங்க. எனக்கு கொஞ்சம் கூட ஒரு வருத்த உணர்வே இல்லைங்க. ஏன்னா ஒரு ஹையஸ்டாக நம்ம என்ன ஒரு செய்யணுமோ அதை ஃபுல்ஃபில்லாக செஞ்சு நிறைவு தான் இருந்ததை தவிர்த்து நாம் வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோங்கிற ஃபீலிங் இன்ன வரலும் வரல. ஏன்னா நான் வந்து செஞ்சு எனக்கே காம்ப்ரமைஸ் இல்லாமல் நான் அந்தளவுக்கு ஹையஸ்ட்டாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிட்டேன். அதாவது எதுக்கு இந்த இது சொல்ல வரேன்னா, நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம தவற விட்டுறோம். தயவு செஞ்சு அப்படி இருக்காதிங்க. நம்மகிட்ட இருக்கிற உறவுகள் தான் நம்மளோ, அவங்களால தான் நம்ம ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நல்ல தயவு செஞ்சு அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம அதை இப்போது என்ன பார்த்தீங்கன்னா, புரிஞ்சவங்களுக்கு புரியாதவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க, யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம்? புரிஞ்சவங்களுக்கு தான். புரியாதவங்களையும் அரவணைச்சு கூட்டிக்கிட்டு வர வேண்டிய கடமை புரிஞ்சவங்களுக்கு தான் இருக்கு. அதனால் நமக்கு தான் வந்து அதிக பொறுப்புணர்வுன்னா செயல் ரீதியாக நான் சொல்கிறேன், மன ரீதியாக நீங்கள் எடுத்து டென்ஷன் எடுக்க வேண்டியதில்லை. இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியுது அவங்க ஒரு ப்ராப்ளம் சிக்கல் இருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களாம் வழியினா போய் சப்போர்ட் பண்ணி அவங்கள ஒரு லிஃப்ட் கம்பெனி வெளியே எடுங்க. எடுத்தீங்கன்னா அவன் வெளியே சொல்லணும், அவனுக்குள்ள தெரியும்ல, அவன் ஃப்ரீ ஆனது கண்டிப்பாக நிச்சயமா தெரியும். அன்னைக்கு இருந்து உங்ககிட்ட அவன் வந்து எதிர்ப்போ நிச்சயமா வரமாட்டாங்க. இது வந்து நீங்க அனுபவத்துல தான் பார்க்கணும். நான் சொல்றது எல்லாமே ஒரு நாள்ல இல்லை, நீங்க புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா, நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக, அண்டர்ஸ்டாண்டிங் உறுதிப்படுத்துறதுக்கானதான் வாய்ப்பு தான். இதெல்லாம் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு பெரிய கிளாரிட்டியை கொடுத்துருக்கு. இது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எதுக்கு சொல்றேன்னா, இது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு இன்னொன்று சொல்லணும்னா, எங்களுடைய ரிலேஷன் ஒருத்தர்கிட்ட வந்து 5 வருஷமா பேசாமல் இருந்தோம். ஒரு திதி கொடுக்குற சமாச்சாரத்தில் எல்லாரும் ஜாயின் பண்ணணுங்கிறது ஒரு ஆர்வம் இருக்கு. யாரு போய் முதல்ல பேசுறதுன்றதுல எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான, அவங்களும் அதே மாதிரி எதிர்பார்ப்பிருக்கிறாங்க, பட் நாங்களும் அதே மாதிரி இருக்கிறோம். பட் யாரும் போய் யார் வில்லிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுங்கிறதுல ஒரு இது இல்லை. யோசிச்சேன், சரி இனிமேல் இதை வளர்த்துறதை விட நம்ம, நமக்கு தான் ஒண்ணுமே உள்ளே ஒண்ணு இல்லையா, அப்படி என்ன இருக்குது, நேராக போய் டைரக்டா போயிட்டு நேரம் அவங்க வீட்டுக்கு கத்தல போய் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் ஒதுக்குங்கன்னு நானா வளையண்டா போய் இருக்கிறது எவ்வளோ நாள்னு தெரியாது. இந்த ஒரு இதில் விட்டுட்டு நம்ம சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். நடந்தது ஒரு நிகழ்வாக மறந்துட்டு நீங்களும் வாங்க, நாமளும் பேசிக்கலாம். நாளைக்கு வந்து இன்றைக்கி கூப்பிட வராங்க, இது ஒரு பெரிய இஷ்யூவாக பண்ணிகிட்டு இருக்காதிங்க, முடிச்சிடலான்னு சொன்னோன்னே அவங்க வந்து யாரோ ஒருத்தர் சொன்னால் போதுமே வேலை முடிஞ்சிருமே, நான் பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் மொதல் டைமாக ஃபஸ்ட்டு வர வேண்டிய நபரம் அவங்க வராங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நடக்குதுன்னு. நானே யார்கிட்டையுமே நான் தான் போனேன் பேசினேன் எந்த இதுவும் இது வரலும் சொல்லலை. அந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே அவங்கெல்லாம் மீதியெல்லாம் ரொம்ப பயங்கர டீப்பாக போயிட்டாங்க. நான் வந்து நடக்கட்டும் அவ்வளோதான். ஒரு இதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி வித்தியாசமெல்லாம் அணுகுமுறைக்கு வந்து இந்த புரிதலுக்கு அப்புறம் எக்ஸ்டர்னலில் பல்வேறு மாதிரி புதிய புதிய முயற்சியெலாம் நம்மளால் அது என்னென்னா எடுக்க முடியும். உள்ள ஒன்றும் இல்லைங்கும் போது ஈஸியாக வெளியே வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை வந்து சாதகமாக இறங்கி போகிறதுலாம் இறங்கி போகலாம். நான் இறங்கி போகணுமா, அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால சுமமாக போகுதுன்னா காரியம் வெற்றி அடையணும், அதுக்கு எது செஞ்சாலும் தப்பு இல்லை. காரியமா வீரியமானுங்கிறத பார்க்கணும், நம்ம காரியம் தான் முக்கியம், வீரியம் தேவையே இல்லை. அதனால அதுதான் முக்கியமான விஷயம். டைமும் இப்போ